மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். நான் சூர்யா சம்பத். இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் 4 மாநிலங்களில் வெள்ளம் வடிகிறது. துயர் துடைப்பு மையங்களில் தஞ்சம் அடைந்தோரின் எண்ணிக்கை 15,000 குறைவு. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ களத்தில் 750 போலீஸ் அதிகாரிகள். கட்டுக்குள் COVID-19 பரவல், தொடர்ந்து முகக்கவசம் அணிவேர். நாட்டின் 4 மாநிலங்களில் வெள்ளம் வடிய தொடங்குகிறது. 10,000 மேற்பட்டோர் தத்தம் வீடுகளுக்கு திரும்பினர். துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடியிருப்போரின் எண்ணிக்கை 15,770 குறைந்தது. 7:00 நிலவரப்படி 62 தற்காலிக மையங்கள் இயங்குகின்றன. துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடியிருப்போர் எண்ணிக்கை கிளந்தானில் இன்னமும் மிக அதிகமாக நீடிக்கிறது. அங்கு 14,641 பேர் இன்னமும் வீடு திரும்ப இயலா நிலையில் இருக்கின்றனர். தெலங்கானுவில் 954 பேர் மட்டுமே இன்னமும் துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். பஹாங்கிலும் உதவி மையங்களில் இருப்போர் எண்ணிக்கை 120 குறைந்தது. ஜோஹரில் வெள்ளம் வடிந்ததைத் தொடர்ந்து துயர் துடைப்பு மையங்களில் இருப்போரின் எண்ணிக்கை 55 இறக்கம் கண்டது. பஹாங்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்க விரும்பும் அரசு சாரா அமைப்புகள் பேரிடர் செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். தன்னார்வலர்களின் துப்புரவு பணியை எளிதாக்க இது வழிகோலும் என மந்திரி பசார் டாத்தோஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். அரசு சாரா நிறுவனங்களின் உதவிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோரிடம் சென்று சேர்வதை அதன் வாயிலாக உறுதி செய்ய முடியும். தமர்லோ துயர் துடைப்பு மையமாக இயங்கும் தெலோ இரா தேசிய பள்ளியில் தஞ்சம் புகுந்திருக்கும் 28 பேரை நலம் விசாரித்த பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். முன்னதாக கரை புரண்டு ஓடும் ஆற்றின் நீரோட்டத்தால் கொலக்ரா பாலத்திற்கு அருகில் ஏற்பட்டிருக்கும் மண் அரிப்பை அவர் பார்வையிட்டார். இதுவரை பஹாங்கில் ஏற்பட்ட வெள்ளத்தை கையாள அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பை வழங்கியதை டத்துஸ்ரீ வான் ரோஸ்டி சுட்டினார். 750 போலீஸ் அதிகாரிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 5 மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவ அவர்கள் களம் காண்கின்றனர். 47 படகுகள், 32 லாரிகள், 59 4 சக்கர இயக்க வாகனங்கள், 6 ஆம்புலன்ஸ், வேன் ஆகியவை அங்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். திரங்கானு, கிளந்தான், ஜோஹோர், பஹாங், சபா ஆகிய மாநிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. போலீஸ் வழங்கிய அவை அனைத்தும் பாதுகாப்பான நிலையில் உள்ளதாக டத்துஸ்ரீ அயூப் கான் தெரிவித்தார். அவை வெள்ளத்தில் மூழ்கவில்லை. சில மாநிலங்களில் வெள்ள துயர் துடைப்பு மையங்களில் தங்கியிருப்போரின் எண்ணிக்கையில் பெரிய மாற்றமில்லை. சபாவில் வெள்ளம் முழுமையாக வடிந்துள்ளது. பைத்தான் மாவட்டத்தில் உள்ள துயர் துடைப்பு மையங்களில் தங்கியிருந்த 3 குடும்பங்களைச் சேர்ந்த 6 நேற்று அவரவர் இல்லம் திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். நாடு முழுதும் அந்நிய குடியேறிகளின் கூடாரமாக விளங்கும் 10 பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கிளான் பள்ளத்தாக்கு, ஜோஹோர், கிடா, கிளந்தான் ஆகிய பகுதிகளில் அவர்களின் நடமாட்டம் அதிகம் காணப்படுவதாக டத்துஸ்ரீ அயூப்கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். இதற்கு பிறகு அந்நியர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் மனைகள் மீது போலீசாரின் கவனம் திரும்பும் என்றார் அவர். கள்ள குடியேறிகளை துடைத்தொழிக்கும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்படும். அவர்களை முழுமையாக துடைத்தொழிப்பதில் சில சிக்கல்கள் காணப்படுகின்றன. தலைநகரில் புக்கிட் அமான் குற்றச்செயல் தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு துறையின் இயக்குநர் பொறுப்பை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டத்துஸ்ரீ அயூப்கான் ஊடகத்தாரிடம் பேசினார். குவாலலம்பூர், ஜாலான் சிலாங்கில் இம்மாதம் 21 மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கையில் பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக 11 அந்நிய குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டனர்.
3,68,00,000 ரிங்கேட். பேராக் போலீஸ் அதிகாரிகள் உறைவிடத்தையும் வளாகத்தையும் மேம்படுத்த அந்த நிதி இவ்வாண்டு ஒதுக்கப்பட்டது. அவற்றில் 94 திட்டங்கள் முழுமை அடைந்துவிட்டதை மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது யூஸ்ரீ ஹசன் பஸ்ரி சுட்டினார். மீதமுள்ள 86 திட்டங்கள் அடுத்த ஆண்டில் நிறைவேற்றம் காணும். ஹுத்தான் மிலிந்தாங் போலீஸ் நிலையத்தை மேம்படுத்துவதும் அந்த திட்டங்களில் அடங்கும். ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைமையகம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஈப்போ திமூர் மற்றும் ஈப்போ பாராட் என இரு பிரிவுகளாக அவை இனி இயங்கும். தஞ்சோங் மலைமேல் லென்சா ஐபிடி மாலிம் சஞ்சிகையை வெளியிட்ட பின்னர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரீ செய்தியாளர்களை சந்தித்தார். நாட்டில் COVID-19 புதிய திரிபு இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் சொன்னார். அதற்கு இலக்கானோர் மிதமான அறிகுறிகளை கொண்டிருப்பதாக அமைச்சர் விளக்கினார். தற்போது பரவி வரும் ஒமிக்ரான் திரிபால் இதுவரை கடுமையான பாதிப்புகள் எதுவும் நிகழவில்லை. இந்த COVID-19 தொற்று பரவல் காய்ச்சல் போன்ற மற்ற சுவாச நோய்களைப் போலவே நம்மிடையே பரவிக்கொண்டே இருக்கிறது. நோய் தொற்றுகள் அதிகரித்து வரும் நிலையில் வாழ்க்கை முறைகள் மற்றும் உடல் நலத்தில் சற்று அதிக கவனம் செலுத்துமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். கடந்த December 17 to 23 வரையிலான 51st தொற்று வாரத்தில் COVID-19 தொற்றால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 0.5% இறந்தோரின் எண்ணிக்கை 0.08% இருந்தது. இதனோட COVID-19 சுகாதார அமைச்சர் தொடர்ந்து கண்காணிக்கும் என டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் சொன்னார். இதனிடையே பொது இடங்களில் கட்டாயமாக முகக்கவசத்தை அணிய வேண்டும் என டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி பொதுமக்களை அறிவுறுத்தினார். குறிப்பாக முதியவர்கள், கடும் நோயால் பாதிக்கப்பட்டோர், குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டோர் பொது போக்குவரத்து அல்லது நெரிசலான இடங்களில் முகக்கவசத்தை நிச்சயமாக அணிய வேண்டும். அதோடு பொதுமக்கள் சுய பாதுகாப்பை கருத்தில் கொள்வதோடு மை சுஜாத்ரா செயலியை இற்றைப்படுத்த வேண்டும். COVID-19 உள்ளிட்ட சுவாச தொற்றுகள் தொடர்பான தகவல்களை நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து மட்டுமே பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் வழி நாட்டில் பீடித்திருக்கும் COVID-19 தொற்று பரவலை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி நம்பிக்கை தெரிவித்தார். இஸ்லாமிய சமய விவகாரங்களில் முஸ்லிம் அல்லாதோர் தலையிட வேண்டாம். மலேசிய இஸ்லாமிய சமய விவகாரத்துக்கான தேசிய மன்ற தலைவரான ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா அந்த நினைவுறுத்தலை வழங்கினார். இஸ்லாமிய சட்டத்தை வகுப்பதற்கான மாநில சட்டமன்ற ஆய்வுக்குழுவுக்கு உதவ முஸ்லிம் அல்லாத நிபுணர் ஒருவரை அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும் என பருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஙே கூஹாம் பரிந்துரைத்தது தொடர்பில் சுல்தான் இந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். தமது தலைமையிலான இஸ்லாமிய விவகாரத்துக்கான சமய மன்றம் MKI முஸ்லிம்கள் தொடர்பான எல்லா விவகாரங்களையும் கையாளும் கடப்பாட்டை கொண்டிருப்பதையும் அவர் சுட்டினார். அரசியல்வாதிகள், குறிப்பாக முஸ்லிம் அல்லாதோர் இஸ்லாமிய சமய விவகாரத்தில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். பிற சமய விவகாரங்களில் முஸ்லிம்கள் தலையிடாததை அவர்கள் எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சமயம் உமக்கு, எம் சமயம் எமக்கு எனும் திருக்குறான் வாசகத்தையும் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா மேற்கோள் காட்டினார். ஜோஹூர் பத்துபஹாட்டில் செம்பனை பழங்களை களவாடியதாக நம்பப்படும் ஆடவர் மூவர் பிடிபட்டனர். அங்குள்ள தோட்டம் ஒன்றில் அவர்கள் மூவரும் அச்செயலை புரிந்ததாக அறியப்படுகிறது. 30 to 60 இடைப்பட்ட அவர்கள் பாரிட் சுலோங்கில் கைது செய்யப்பட்டதாக பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP இஸ்மாயில் டோலா சொன்னார். அவர்கள் செம்பனை பழங்களை களவாடும் காணொலி கடந்த செவ்வாய்க்கிழமை சமூக பிணைப்பு தளங்களில் பரவலாக பகிரப்பட்டன. அவர்களிடமிருந்து செம்பனை குலைகளும் அவற்றை திருட பயன்படுத்தப்பட்ட வாகனம் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணைக்கு உதவ அவர்கள் நாளை வரை தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். குற்றவியல் சட்டம் 379 பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. சில வீடுகளிலும் வாகனங்களிலும் சிவப்பு சாயத்தை கொட்டியதாக நம்பப்படும் ஆடவர் அடையாளம் காணப்படுகிறார். பினாங்கு கபலாபாத்தாஸில் உள்ள தமான் குவாலா புக்காவில் அவர் அச்செயலை புரிந்ததாக நம்பப்படுகிறது. அதன் தொடர்பில் 4 புகார்கள் பெறப்பட்டு இருப்பதை வட சுப்ராங் பிராய் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது அஸ்ரி ஷஃபி உறுதிப்படுத்தினார்.
அங்குள்ள குடியிருப்பாளர் நால்வர் அந்த புகார்களை அளித்துள்ளனர். ஐயத்திற்குரிய நபர் 4 கார்களிலும் 4 வீடுகளிலும் சிவப்பு சாயத்தை கொட்டியுள்ளனர். வீட்டில் பொருத்தப்பட்ட மறைக்காணி வாயிலாக அவரின் செயல் அம்பலமாகியிருக்கின்றது. அதிகாலை 4:30 மணி வாக்கில் அவர் அச்செயலில் ஈடுபட்டிருக்க கூடும் என அறியப்படுகிறது. போலீஸ் புகார் அளித்த நால்வரில் ஒருவர் ஃபேஸ்புக் வாயிலாக வழங்கப்பட்ட கடனை பெற்றதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வாங்கிய கடனை அவர் முழுமையாக அடைத்துவிட்டார். ஆனால் கடன் வழங்கியவர் கூடுதல் தொகையை கேட்டு நச்சரிப்பதாக கூறப்படுகிறது. கடா குவாலாகத்திலில் அமைந்துள்ள பீஹூன் தொழிற்சாலை முற்றிலும் தீக்கிரையானது. அதிகாலை மணி 3:26 தமது தரப்பு சம்பவம் குறித்த அவசர அழைப்பை பெற்றதாக மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையின் கடா மாநில 3 மண்டல தலைவர் 2 மூத்த ஆணையர் முகமது ரஹீமி அலி தெரிவித்தார். தகவல் கிடைத்தவுடனே பாலிங், சுங்காய்பத்தானி, அமான்ஜயா, குலிம் ஹைடெக் ஆகிய பகுதிகளில் உள்ள தீயணைப்பு மீட்பு நிலையங்களில் இருந்து வீரர்கள் நிகழ்விடத்திற்கு விரைந்தனர். தொழிற்சாலையின் ஒரு கட்டடத்தில் தீ ஏற்பட்ட வேளை அதற்கான காரணம் இன்னமும் விசாரிக்கப்படுகிறது. காலை மணி 5:20 தீயணைப்பு வீரர்கள் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவத்தில் எவரும் பாதிக்கப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 2024 தேசிய கலை விருதுக்கு இன்று தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 29 வரையில் விண்ணப்பிக்கலாம். சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு அவ்வாறு தெரிவித்துள்ளது. இம்முறை அந்த விருது 3 பிரிவுகளை உள்ளடக்கியிருக்கிறது. தேசிய கலைஞர் விருது 1 கலை படைப்பாளி விருது 5 கலை ஏந்தல் விருது 3 வழங்கப்படும். தேசிய கலைஞர் விருது பெறுபவர் 60,000 ரிங்கிட் ரொக்கப்படமும் கோப்பையும் பெறுவார். அரசு மருத்துவமனைகளில் முதல் வகுப்பு சிகிச்சைக்கான வசதியை அவர் அனுபவிப்பார். 2022 இறுதியில் வீசிய பெரும் புயலுக்கு பின் நாட்டின் அரசியல் அமைதியுடன் 2023 நுழைந்தது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்பதற்கு ஏற்ப பொருளாதாரத்தை உயர்த்த நாட்டின் அரசியல் நிலைத்தன்மைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. அதன் நீட்சி என்ன? கடந்த ஓராண்டில் நாட்டின் அரசியல் களம் ஒரு மீள் பார்வை. முந்தைய ஈராண்டுகள் நிலவிய சவால்களை நாட்டின் அரசியல் களம் இவ்வாண்டில் சந்திக்கவில்லை. அதேவேளை பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை வலுப்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. அரசாங்க கூட்டணியில் அம்னோவின் பங்கேற்பு கட்சியில் நீருபூத்த நெருப்பாகவே கனன்று கொண்டிருந்தது. தலைமைத்துவம் சாட்டையை சுழற்றியது கைரி ஜமாலுடீன், தான்ஸ்ரீ நோகுமார், நதோஸ்ரீ ஹிஷாமுடின் ஹுசேன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் 6 கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனர். கட்சிக்குள் அது பெரும் புகைச்சலை ஏற்படுத்தினாலும் விரைவிலேயே தலைமைத்துவத்தின் முடிவுக்கு உறுப்பினர்கள் கட்டுப்பட்டனர். ஒருமைப்பாட்டு அரசாங்கம் மேலும் வலுப்பெற்றது. நாட்டின் கடன் சுமையை கருத்தில் கொண்டிருந்த நிதியமைச்சருமான டதோஸ்ரீ அன்வார் அரசியல் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதிலும் முதலீட்டுக்கு நட்புறவான சூழலை உண்டாக்குவதிலும் அதிக சிரத்தை காட்டினார். 15 பொதுத் தேர்தலை கடந்த பின் அரசு மட்டுமல்ல மக்களும் 6 மாநில தேர்தல்களை பெரிதும் எதிர்பார்த்தனர். அதன்படி சட்டமன்றத்தை கலைத்த முதல் மாநிலமாக கிளந்தான் விளங்கியது. ஜூன் 22 அதன் 14 சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. அதனை அடுத்து கெடு முடிவதற்கு 2 முன் சிலாங்கூர் சட்டமன்றம் ஜூன் 23 கலைக்கப்பட்டது. விடுகதை நீடித்த வேளை ஜூன் 28 கெடா, பினாங்கு, திரங்கானு ஆகியவை ஒரே நாளில் சட்டமன்றத்தை கலைத்தன. 5 தவணை முடிவுற்றதை அடுத்து ஜூலை 1 நெகிரி சிங்கிலான் சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. ஜூலை 5 கூடிய தேர்தல் ஆணையம் 6 மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கான முக்கிய தேதிகளை அறிவித்தது. அதன்படி ஜூலை 29 வேட்புமனு தாக்கலும், ஆகஸ்ட் 8 முன்கூட்டியை வாக்களிப்பு, ஆகஸ்ட் 12 பொது வாக்களிப்பும் நடைபெற்றன. 3 தக்க வைப்பது, 3 தட்டி பறிப்பது என்பது ஆளும் கட்சியின் இலக்காக இருந்தது. இருப்பினும் சட்டமன்ற தேர்தல் முடிவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவில்லை. பினாங்கு, சிலாங்கூர், நெகிரி செம்பிலான் ஆகியவை பக்கத்தன் ஹரப்பான் தேசிய முன்னணி கூட்டணியில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டன. கிளந்தான், திரங்கானு, கிடாவில் பிரிக்கத்தான் நேஷனலின் கை ஓங்கியது.
தத்துஸ்ரீ முகமது சனுசி முகமது நூர் கிடாவிலும், தத்துஸ்ரீ டாக்டர் அகமது சம்சுரி முக்தார் தெலங்கானாவிலும், தத்துஸ்ரீ அமினுடின் ஹருண் நெகிரி சம்பிலானிலும், தத்துஸ்ரீ அமிருடின் ஷாரி சிலாங்கூரிலும் மந்திரி புசார் பதவியை தக்க வைத்துக் கொண்ட வேளை பினாங்கு முதலமைச்சராக சவுகான் யு நீடிக்கிறார். 2023 ஆறு இடைத்தேர்தல்களும் நாட்டின் மக்களாட்சி முறைக்கு வலு சேர்த்தன. 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சராக இருந்த லதோஸ்ரீ சலாஹுடின் ஆயம் காலமானதை தொடர்ந்து குலாய் நாடாளுமன்றம் இடைத்தேர்தலை எதிர்கொண்டது. அமனாவுக்கு சொந்தமான அந்த தொகுதியில் சுஹாய்தன் காயர் தக்க வைத்து பக்கத்தன் ஹரப்பனுக்கு வெற்றியை நீட்டித்தார். 15 பொதுத் தேர்தலில் பெற்ற வெற்றி செல்லாது என நீதிமன்றம் அறிவித்ததை தொடர்ந்து கோலத்திரங்கானுவிலும் குமாமானிலும் இடைத்தேர்தல்கள் நடத்தப்பட்டன. கோலத்திரங்கானுவை பிரிக்கத்தான் நேஷனல் தக்க வைத்துக் கொண்ட வேளை குமாமானில் பாசை நிகழ்த்து களமிறங்கிய மாநில மந்திரி பிசார் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சம்சுரி முக்தார் வெற்றியையும் பெற்றார். தத்துஸ்ரீ சலாஹுடின் ஆயுப் வசம் இருந்த சிம்பாங் ஜெராம் சட்டமன்றமும் இடைத்தேர்தலை சந்தித்தது. அல்மினா விமான விபத்தில் டத்து ஜொஹாரி ஹருண் பலியானதைத் தொடர்ந்து பிலாங்காய் சட்டமன்றத்துக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இரு தொகுதிகளையும் முறையே பக்கத்தன் ஹராப்பானும் பரிசான் நேஷனலும் தற்காத்துக் கொண்டன. அரசியல் களம் இவ்வாறு இருக்கையில் பேரிடர் ஒன்றும் இவ்வாண்டு நாட்டு மக்களை உலுக்கியது. ஆகஸ்ட் 17 நாள் பீச் கிராஃப்ட் 39 சூரியன் ரக விமானம் ஸ்லாமூர் சுனிபுலோ பண்டார் அல்மினாவுக்கு அருகே நெடுஞ்சாலையில் விழுந்து தீப்பற்றியது. அந்த கோர விபத்தில் விமானி உட்பட அதில் பயணித்த 8 கருகி மாண்டன. அதேவேளை சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியும் கார் ஓட்டியும் அந்த விபத்தில் பலியானார்கள். இந்நிலையில் உலக அரங்கில் நாட்டின் மாண்பை மீட்டுக் கொண்டு வரவும் முதலீடுகளை ஈர்க்கவும் பிரதமர் அயல் நாட்டு பயணங்களை தொடர்ந்தார். ஆசியான் உறுப்பு நாடுகள் தத்துஸ்ரீ அன்வாரின் முதன்மை தேர்வாக விளங்கின. நட்பு கரத்தை பலப்படுத்திக் கொள்வதுடன் வாணிக விரிவாக்கம், முதலீட்டு ஈர்ப்பு ஆகியவற்றையும் அவரின் பயணங்கள் நுண்ணோக்கின. ஜப்பான், சீனா ஆகியவற்றுக்கான பயணம் மலேசியாவில் அவற்றின் பொருளாதார பங்களிப்பை உறுதிப்படுத்தின. ஐநா பொதுப்பேரவை முன்னிட்டு அமெரிக்கா சென்ற தத்துஸ்ரீ அன்வார் அங்குள்ள பெருநிறுவன தலைவர்களை சந்தித்து முதலீட்டுகளை பெறவும் தவறவில்லை. அதே நோக்கத்திலேயே அவரின் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கான பயணமும் அமைந்தது. தத்துஸ்ரீ சலாஹுடின் ஆயுப் காலமானது தொட்டே அமைச்சரவை சீரமைப்பு பற்றிய அரசல் புரசல் நீடித்து வந்தது. முழு சீரமைப்பு தேவையில்லை, அந்த ஓர் அமைச்சுக்கான நியமனம் போதும் என்று பிரதமர் கூறி வந்தாலும் வதந்திக்கு பஞ்சமில்லாமல் இருந்தது. இன்று நாளை என மர்மம் நீடித்து வந்த நிலையில் ஒரு வழியாக தமது நிர்வாகத்தின் கீழ் முதல் அமைச்சரவை சீரமைப்பை அறிவித்தார் பிரதமர். அமைச்சர்கள் சிலர் மாற்றப்பட்டனர், புதியவர்கள் சிலர் இணைந்தனர். இந்த சீரமைப்பில் மனிதவள அமைச்சராக இருந்த வி சிவகுமார் மட்டுமே விடுவிக்கப்பட்டார். அதேவேளை ஜாசேகா கோபிந்த் சிங்கை இலக்கவியல் அமைச்சராக்கி அமைச்சரவையில் இடம்பெற செய்தது. தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சராக இருந்த செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். கூடுதலாக இரு துணை அமைச்சர்களும் இந்திய சமூகத்துக்கு கிட்டினர். அதன்படி பிரதமர் துறையின் சட்ட கழக மறுமலர்ச்சி துணை அமைச்சராக எம் குலசேகரனும், தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சராக டத்து ரமணன் ராமகிருஷ்ணனும் நியமிக்கப்பட்டனர். இவ்வாண்டு ஏற்பட்டிருக்கும் இந்த அரசியல் நிலைத்தன்மையும் பொருளாதார உந்துதலும் அடுத்தாண்டும் நீடித்து மக்களும் நாடும் வளம் பெற வேண்டும் என்பது எல்லாரது ஆவல். யூத ராணுவம் முற்றுகையிட்டிருக்கும் காசா மீது இன்று மீண்டும் குண்டு மழை பொழிந்தது. தென் காசாவை நோக்கி அதன் தாக்குதல்கள் கடுமையாகி இருக்கின்றன. அதனால் அங்கு வாழும் 100,000+ பாலஸ்தீனர்கள் பாதுகாப்பான இடம் தேடி பெயர்ந்தனர். வடகாசாவின் பெரும்பகுதியை அழித்துவிட்ட இஸ்ரேலிய ராணுவம் தெற்கே, குறிப்பாக கான்யூனிஸ் நகரில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. குண்டு வீச்சுகளும் சண்டைகளும் அங்கே ஓயவில்லை. ஹமாஸின் காசா தலைவர் யாஹ்யா சின்வாரின் சொந்த ஊரான கான்யூனிஸுக்கு கூடுதல் படைகளை அனுப்பியிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்தது. அங்கு வான்மார்க்கமாகவும் பீரங்கி வழியாகவும் தாக்குதல்கள் மூர்க்கமடைந்திருப்பதாக ஊடகங்கள் கூறின. 14,000+ மேற்பட்டோர் அடைக்கலம் நாடியிருக்கும் அல் அமால் மருத்துவமனைக்கு அருகே இஸ்ரேல் வீசிய குண்டுகளுக்கு 10 பேர் பலியானார்கள்.
அக்டோபர் 7 தொடங்கிய இஸ்ரேலின் மாந்தநேயமற்ற மூர்க்க தாக்குதலுக்கு இதுவரை பாலஸ்தீனர்கள் 21,400 பேர் உயிரிழந்தனர். அவர்களுள் பெரும்பாலானோர் பெண்களும் சிறாரும் ஆவர். காசா மக்கள் எதிர்கொண்டிருக்கும் பேராபத்தை தணிக்க உடனடி நடவடிக்கைகள் அவசியம் என உலக சுகாதார நிறுவன தலைவர் டெட்ரோஸ் அட்ஹனம் கெப்ரியசஸ் வலியுறுத்தினார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றத்தை தந்தது உலக சமூகம். செங்கடலில் பயணிக்கும் கப்பல்கள் மீது யேமன் ஹூத்தி கிளர்ச்சிக்காரர்கள் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதில் அவர் அந்த சிக்கலை எதிர்கொண்டுள்ளார். புதிய கடற்படையை தோற்றுவிக்கும் அவரின் யோசனைக்கு இன்னமும் பதில் கிட்டவில்லை. பைடன் அந்த யோசனையை தெரிவித்து 1 ஆகும் நிலையில் செங்கடலை பயன்படுத்தும் வல்லரசுகள் இன்னமும் மௌனம் காக்கின்றன. அவர் முன்வைத்த வளப்ப பாதுகாப்பு நடவடிக்கையை அமெரிக்காவின் முதன்மை ஐரோப்பிய தோழமை நாடுகளான இத்தாலியும் ஸ்பெயினும் ஆதரிக்கவில்லை. அறிக்கையின் வழி அதனை அவை உறுதியும் படுத்திவிட்டன. ஆண்டுக்கு பல $1 பில்லியன் மதிப்பிலான சரக்கு போக்குவரத்தை கையாளும் செங்கடலில் பாதுகாப்பை உறுதி செய்ய 20 நாடுகளின் இராணுவ கூட்டணியை பென்டகான் எதிர்பார்க்கிறது. ஆனாலும் பெரும் செலவை கொண்டிருக்கும் அந்த திட்டத்துக்கு மொத்த எண்ணிக்கையில் பாதி நாடுகள் கூட உரிய பதில் அளிக்கவில்லை. போர்க்கப்பலை அனுப்பும் ஆற்றல் கொண்ட நாடுகள் கூட வெறும் அதிகாரியை அனுப்புவதுடன் நின்று கொண்டன. காசா மீது அவசியமற்ற போர் தொடுத்திருக்கும் இஸ்ரேலுக்கு பைடனின் ஆதரவு தொடர்வதை ஏனைய வல்லரசுகள் விரும்பவில்லை என்பதையே இந்த நிலைப்பாடு புலப்படுத்துகிறது. அத்துடன் பைடனின் அனைத்துலக நிலைப்பாட்டில் அவை நம்பிக்கை இழந்திருப்பதையும் அது காட்டுகிறது. கடந்த மாதம் 19 முதல் ஈரான் ஆதரவளிக்கும் ஹூத்தி கிளர்ச்சி படை செங்கடலில் 12 மேற்பட்ட கப்பல்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளன. காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கை அதுவென அவை குறிப்பிட்டன. வட இங்கிலாந்தை புயல் தாக்கியது. காற்றின் சீற்றத்தால் வாகனம் ஒன்று ஆற்றில் விழுந்ததில் 3 பலியாகினர். அந்நாட்டு நேரப்படி மாலை 3 அளவில் ஆற்றில் விழுந்த வாகனம் தீயணைப்பு மீட்பு படையினரால் வெளியே கொண்டுவரப்பட்டது. வாகனத்தில் இருந்த 3 உயிரிழந்ததாக போலீஸ் தரப்பு உறுதிப்படுத்தியது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ முயன்ற மற்றொருவர் எந்தவொரு பாதிப்பும் இன்றி மீட்கப்பட்டார். கடந்த புதன்கிழமை தொடங்கி இங்கிலாந்தில் பலத்த காற்றுடன் கனமழை பொழிந்து வருகிறது. ஸ்காட்லாந்தில் மணிக்கு 136 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசியது. புதன்கிழமை இரவில் கிரேட்டர் மான்செஸ்டரில் இடியுடன் கூடிய மழை பெய்து கடும் சேதம் ஏற்பட்டது. அதனுடைய ரயில் மற்றும் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. பலத்த காற்றின் காரணமாக டோவோ மற்றும் பிரான்ஸுக்கு இடையிலான பயணப்படகு சேவைகளும் நிலை குத்தின. வாகன துறையிலும் திடமாக கால் பதித்துள்ளது Xiaomi. அந்த மின்னியல் பெருநிறுவனம் அதன் முதலாவது மின்சார வாகனத்தை உலகுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்தது. SU7 என பெயரிடப்பட்டிருக்கும் அந்த மின்னியல் வாகனம் 2025 சந்தைக்குள் நுழையும் என கணிக்கப்படுகிறது. உலக நிலையில் விவேக அலைபேசி தயாரிப்பில் பெய்ஜிங்கை தளமாக கொண்டுள்ள அந்நிறுவனம் 4 நிலையை வகிக்கிறது. மடிக்கணினி, விவேக கைகடிகாரம் போன்றவற்றின் தயாரிப்புகளிலும் அது முன்னணி வகிக்கிறது. மின்சார வாகனத்தை உற்பத்தி செய்யும் தனது எண்ணத்தை Xiaomi 2021 அறிவித்திருந்தது. இன்னும் 15-20 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய வாகன தயாரிப்புக்கான தரவரிசையில் முதல் 5 இடங்களை பிடிக்க அது உத்தேசித்திருக்கிறது. கொண்ட நோக்கத்தில் உறுதியாக இருந்தால் அந்த நிலையை எட்டி பிடிக்க முடியும் என திண்ணமாக நம்புகிறார் Xiaomi தோற்றுநர் லெய் ஜூன். 2010 தோற்றம் கண்ட அந்நிறுவனம் உயர்தரம் கொண்ட மின்னியல் தொடர்பு சாதனங்களை மலிவு விலையில் விற்றதன் மூலம் பெரும் வளர்ச்சியை கண்டது. அதன் பெரும்பாலான பொருட்கள் இணையம் வாயிலாக விற்கப்பட்டன. சீன இராணுவத்துடன் தொடர்பு இருப்பதாக கூறி அந்நிறுவனத்தை அமெரிக்கா 2021 கருப்பு பட்டியலிட்டது. ஹலோங் விரிகுடா. வியட்நாமின் புகழை பாட இயற்கை அன்னை அள்ளி தந்த வரம் மனுக்குல பேராசையால் மங்குகிறது அதன் கொஞ்சம் அழகு. தலைநகர் ஹனோயிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவில் ஹலோங் விரிகுடா உள்ளது. அங்கு செல்லுகையில் சிதறி கிடப்பது போல காணப்படும் சுண்ணாம்பு தீவுகள் நம் கண்களை பறிக்கும். தெளிந்த நீரோடை, 234 வகைகளில் பவளப்பாறைகளின் அணிவகுப்பு. அவற்றை காண ஒவ்வொரு ஆண்டும் அங்கு அதிகமானோர் கூடுகின்றனர். அதுவே வினையாகி போனது ஹலோங் விரிகுடாவுக்கு.
அதன் இயற்கை எழிலை வைத்து பணம் பார்க்க நினைப்போர் கட்டுப்பாடில்லா மேம்பாட்டு பணியில் ஈடுபடுகின்றனர். அதனால் தூய்மை கேடு ஏற்படுவதுடன் கடல்வாழ் உயிரினங்களும் அழிவை எதிர்நோக்குகின்றன. வியட்நாமிற்கு செல்வ செழிப்பை குவிக்கும் ஹாலோங் விரிகுடாவை யுனெஸ்கோ பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியாக அறிவித்துள்ளது. ஆனால் அமலாக்க தரப்பினரின் அலட்சியத்தால் அங்கு தொடரும் மேம்பாட்டு பணிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த அவல நிலையால் அங்கு இயற்கை எண்ணெய் பொழிவிழந்து வருகிறாள். ஜேடிடி ஜஹூர் டருல் தசீம் கார்பந்து அணியை விட்டு அதன் தலைமை பயிற்றுனர் எஸ்தபன் சொலாரி விலகுகிறார். அவருடன் இணைந்து மேலும் 6 ஆட்டக்காரர்கள் அந்த தென்னக வேங்கைக்கு பிரியாவிடை நல்கவிருக்கின்றனர். பயிற்றுனர் அணியிலிருந்து ரோட்ரிகோ பாரியோஸ், அந்தோனியோ மாத்தியோஸ், அந்தோனியோ கவிலன், லியாண்ட்ரோ பினேரோ ஜூனியர் முதலியோர் விலகவிருப்பதை ஜேடிடி அதன் ஜோஹோர் சவுதன் டைகர்ஸ் ஃபேஸ்புக்கில் உறுதிப்படுத்தியுள்ளது. அவ்வணிக்கு நீண்ட காலம் விளையாடி வந்த மொஹமட் ஐடில் ஜஃபான் அப்துல் ரஜாக், எஸ் குணாலன், அமர் அஸ்வான் பக்ரி, அடாம் நோர் அஸ்லின், லியாண்ட்ரோ செபாஸ்டியன் வெலக்வெஸ், டியோகோ லூயிஸ் சாந்தோ ஆகியோரும் அங்கிருந்து வெளியேற வேண்டிய காலம் கனிந்து விட்டதாக கருதுகின்றனர். நிதி சீரமைப்பின் முன்னெடுப்பாக ஜேடிடி அந்த அணுகுமுறையை கையாள்கிறது. தென்வேங்கை அந்த செலவுகளை 30-40 விழுக்காடு வரையில் குறைக்க உத்தேசித்துள்ளது. அவ்வணியை சார்ந்த மேலும் 5 இரவலில் மற்ற அணிகளுக்கு மாறுகின்றனர். 2014 தொடக்கம் சுமார் 10 சூப்பர் லீக் பட்டத்தை தொடர்ச்சியாக வென்றது வரலாறு படைத்திருக்கிறது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் முதலிடத்தை பிடிப்பதில் ஆர்சனல் தோல்வி கண்டது. இன்று அதிகாலையில் த கன்னர்ஸ் சுழியத்துக்கு 2 என வெஸ்ட்ஹாமிடம் வீழ்ந்தது. அவ்வாட்டம் ஆர்சனலின் சொந்த அரங்கில் நடந்தேறியது. வெஸ்டர்ன்கான கோல்களை முற்பாதியில் தாமஸ் சோச்சைக்கும் பிற்பாதியில் முன்னாள் ஆர்சனல் வீரர் கான்ஸ்டானினோஸ் மாவ்ரோபோனோஸும் புகுத்தினர். தொடர்ந்து 2 கிறிஸ்துமஸ் தினத்தை ஆர்சனல் பிரீமியர் லீக்கின் உச்சத்தில் கடந்தது. பிரீமியர் லீக் பட்டியலில் தி ரெட்ஸ் 42 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கும் வேளையில் 2 புள்ளிகள் குறைவாக அதற்கடுத்த நிலையில் ஆர்சனல் உள்ளது. இவ்வேளையில் பிரீமியர் லீக்கில் தொடர்ந்து 5 நிலையில் நீடிக்கிறது டோட்டன்ஹாம். முன்னதாக அது 2-4 என பிரைட்டனிடம் தோல்வியுற்றது. அவ்வாட்டத்தில் பிரைட்டனுக்கு பெனால்டி அடிக்கும் வாய்ப்பு 2 வழங்கப்பட்டது. அவற்றை ஷோ பெட்ரோ கோல் ஆக்கினார். உபசரணை அணிக்கான எஞ்சிய 2 கோல்களை ஜாக் ஹின்ஷல்வுட்டும் பர்விஸ் எஸ்டூபியனும் புகுத்தினர். டோட்டன்ஹாம் அதன் 2 கோல்களை பிற்பாதியில் அலஹோ வெலிஸ் மற்றும் பென் டேவிஸ் மூலம் பெற்றது. சிறியோர் எல்லாம் சிறியரும் அல்லர். உருவத்தார் சிறியவர் எல்லாரும் சிறுமையுடையவராகார். உருவத்தார் பெரியவர் எல்லாரும் பெருமையுடையவராகார். ஒருவரை அவரின் உருவத்தை வைத்து மதிப்பிடக்கூடாது என விளக்குகிறது நறுந்தொகை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.